அதிமுக 2021 தேர்தலை ஒரு தொய்வோட தான் அணுகிட்டு இருக்கீங்களா? அதிமுக எப்படி அணுக போகிறது? இதெல்லாம் சைலண்டாக எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் நாங்கள் மிக அமைதியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இப்போது திமுக கூட்டணி வெற்றி அடைந்திருக்கலாம், ஆனால் இன்னும் கூட தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சி எது என்றால் அது அதிமுக தான் என்று பத்திரிகையாளர் சோ அவர்கள் திட்டமிட்டால் ஒரு ஒரு வார காலத்திற்குள் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றல் அதிமுக மட்டும்தான் இருக்கும் தமிழ்நாட்டில். அதிமுகவிற்கு அடிப்படை கட்டமைப்புகள் இருக்குது அப்படிங்கறத இங்க யாருமே மறுப்பதற்கு இல்ல, ஆனா அதே அளவுக்கான கட்டமைப்பு திமுகவிடம் இருக்கு. பீகார்ல எப்படி நிதிஷ்குமாரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டு எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்சியும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாஜகன்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு நன்மை தருகின்ற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாடாளுமன்றத்தில் நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு ஒரு கிஞ்சிற்று தீங்கு உடைக்கின்ற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மிக கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறோம். அந்த மத்திய அரசாங்கத்துடைய அமைப்பு நீர் மேலாண்மையில் தமிழ்நாடுதான் முதல் இடம் வகிக்கிறது என்று பாராட்டுகிறது. இப்படி எல்லாம் பாராட்டியிருக்கிறதை ஏன் ஸ்டாலின் அவர்களால் தங்கிக் கொள்ள முடியவில்லை? தூத்துக்குடியில்தான் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. சோ அதை தணிப்பதற்காகவும் மக்களின் ஆதரவை தொடர்ந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய தொடர்ந்து செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு நோடல் மினிஸ்டரும் அந்த நோடல் ஐஏஎஸ் அதிகாரிகளும் செய்ய வேண்டிய பணியை தானே மேற்கொண்டால் என்ன என்று முதலமைச்சரே போய் கருத்துக்கு போய் செய்யறாருன்னு சொல்ல வரீங்க, தர்க்கப்படும் அறிவிக்கிறீங்க, அதன் பிறகு ஒரு கலந்து ஆலோசனை, அதன் பிறகு பெற்றோரோட கூட்டம், அதன் பிறகு மீண்டும் மூடப்படும்ன்றது ஒரு தடுமாற்றத்தை காட்டுது இல்லையா? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கிற போது அரசு இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொல்வதெல்லாம் இதுல தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பெரிதினும் பெருதுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதிமுக முக்கிய ஆளுமை மரியாதைக்குரிய திரு அன்வர் ராஜா அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு பெரிதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. வணக்கம். 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 ஏ அப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. அதிமுக வந்து முக்கியமான ஒரு கட்சியாக முக்கியமான ஒரு கூட்டணியை அமைத்து எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போறாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு வியூகத்திலேயே இருந்துகிட்டு இருக்கிறத போல தெரியுது. திமுக ரொம்ப வேகமா கூட்டணிகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா அலையன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட்டணி கட்சிகள் ரொம்ப வேகமா நகர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறது போல தெரியுது. அதிமுக 2021 தேர்தலை ஒரு தொய்வோட தான் அணுகிட்டு இருக்கீங்களா? அதிமுக எப்படி அணுக போகிறது? இல்ல, அதிமுக தொய்வாக இருப்பதை போன்ற ஒரு தோட்டத்தை திமுக உருவாக்க நினைக்கிறார்கள். ஆனால் அதிமுக தொய்வாக இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் செய்கின்ற பணிகளை இன்னும் சொல்ல போனால் அதைவிட மிக அதிகமான பணிகளை முன்னெடுப்போடு நாங்கள் செய்து வருகிறோம். மிகுந்த திட்டமிடலோடு கிராமங்கள் தோறும் கமிட்டிகள் அமைத்தல், கிராமங்கள் தோறும் நாங்கள் வந்து நிர்வாகிகள் சென்று அங்கிருக்கின்ற கிராம மக்களை சந்தித்து கிராமத்தில் இருக்கின்ற கழக தோழர்களை சந்தித்து பூத் கமிட்டிகள் அமைத்தல் போன்ற பணிகளை எப்போதும் செய்வதை போல இன்னும் சொல்ல போனால் அதை விட மிகவும் அதிக வேகமாகவே செய்து வருகிறோம். எப்போதும் தேர்தலுக்கு தேர்தல் மே மாதம் வந்தால் ஜனவரி துவக்கத்தில் தான் இந்த பணியை நாங்கள் துவக்குவோம். அம்மா அவர்கள் டிசம்பரில் துவக்க சொல்வார்கள், நாங்கள் ஜனவரி தான் துவக்குவோம். ஆனால் இப்போதே அந்த பணியை நாங்கள் துவக்கி விட்டோம். எல்லா இடங்களும் நான் எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை எல்லா இடங்களிலும் இந்த எங்களுடைய பணிகளை துவக்கி ஆங்காங்கே ஊழியர் கூட்டங்களை எல்லாம் நடத்தி அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை எல்லாம் வழங்கி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற ஃபீட்பேக்கையும் நாங்கள் பெற்றுவிட்டோம். என்னென்ன கமிட்டிகள் அமைத்தார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பெற்று வாங்கி அதை வந்து சரிபார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்னென்ன சரி செய்திருக்கார்கள், அதுங்க ஏதாவது தவறு இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சைலண்டாக எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் நாங்கள் மிக அமைதியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அதற்கான வாய்ப்பு அதிமுக மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது பத்திரிகையாளர் சோ அவர்களை கூட ஒரு முறை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இன்னும் கூட, அதாவது 96 நாங்கள் தோல்வியடைந்ததற்கு பிறகு பத்திரிகையாளர் சோ அவர்கள் ஒரு பேட்டியில் கூறுகிற போது, இப்போது திமுக கூட்டணி வெற்றி அடைந்திருக்கலாம், ஆனால் இன்னும் கூட தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சி எது என்றால் அது அதிமுக தான் என்று பத்திரிகையாளர் சோ அவர்கள் அன்றே சொல்லியிருக்கிறார். எனவே அதிலிருந்து எந்த விதமான பின்னடைவும் அதிமுகவுக்கு இன்று வரை இல்லை. ஒரு சாலைகள் இல்லாத ஊர் உண்டு, குடிநீர் தொட்டிகள் இல்லாத ஊர் இருக்கலாம்,
லைப்ரரி இல்லாத ஊர் இருக்கிறது, அல்லது நம்ம வந்து இப்ப தாசி நல விடுதிகள் இல்லாத ஊர், மருத்துவமனை இல்லாத ஊர், இப்படி எல்லாம் சின்ன சின்ன குறைகளோடு கிராமங்கள் இருக்கலாம். எனக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக கிளைக்கிழமும் அதிமுக கொடியும் இல்லாத கிராமங்கள் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. எந்த விதமான மனித சக்தியும் இல்லாமல், எந்த விதமான கீழே அடிப்படை கட்டமைப்பும் இல்லாமல், எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதற்கான வலு அந்த கட்சிக்கு கிடைக்காது. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று திட்டமிட்டால் ஒரு ஒரு வார காலத்திற்குள் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றல் அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில். எனவேதான் எல்லா கழகங்களிலும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை அதிமுக பெற்றாலும் அதை விட மிகப்பெரிய எழுச்சி எழுந்து நிற்கின்ற ஆற்றல் அதிமுகவுக்கு இருக்கு. இல்ல, இப்போ அதிமுகவிற்கு அடிப்படை கட்டமைப்புகள் இருக்குது அப்படிங்கறத இங்க யாருமே மறுப்பதற்கு இல்ல. ஆனா அதே அளவுக்கான கட்டமைப்பு திமுகவிடம் இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளை இப்போதே வலிமையா வச்சிருக்கிறாங்க. யார் யார் கூட்டணின்னு, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களே ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. ஆனா அதிமுக அப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்க முடியலையே. கூட்டணிக்குள்ள சிக்கல் இருக்கு, பாஜக நேற்று நடத்திய பிரஸ் மீட்ல அதிமுக மேல அதிருப்தி இருக்கு அப்படின்னு வெளிப்படுத்துறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் உங்க அலையன்ஸே கொஞ்சம் வீக்கா தானே இருக்கு பார்க்கும்போது. அதாவது நாங்க இன்னும் கூட்டணியே வைக்கவில்லை. அதாவது நீங்க வந்து ஒவ்வொருவரும் வந்து அதிமுகவை தனி இமேஜோடு பாக்குறாரு. அதிமுக தனித்துவமான ஒரு கட்சி. திமுகவில் நாடாளுமன்ற கூட்டணி தொடர்கிறது என்று அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிவித்து விட்டார்கள். அதிமுக தன்னுடைய கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளரை தான் அறிவித்திருக்கிறதே தவிர இன்னும் அதிமுகவில் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தையை துவங்கவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஜனவரி மாத துவக்கத்தில் தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை துவங்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கியதற்கு பிறகு, கூட்டணி ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகுதான் எங்கள் முதலமைச்சர் அவர்களை நாங்கள் எங்கள் கூட்டணியின் முதலமைச்சர் என்று அவர்கள் கூட்டணியை கட்சியை சார்ந்ததும் சொல்ல முடியும். அதற்கிடையில் அவர்கள் சொல்ல முடிய சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே சரியில்லை. அதிமுகவில் இன்னும் கூட்டணி முடிவாக இல்லை. திமுகவில் தான் கூட்டணி முடிவாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுவாங்க திடீரென்று மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் கூட்டணி என்பது கூட்டணியில சொல்றீங்களா? ஆமா, ஒன்னி சீட் சேரிங்க. கூட்டணி என்பது ஒன்னி சீட் சாரி. கலைஞர் இருக்கும் போது கலைஞரும் நம்முடைய மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு ஓவர் நைட்டில் கூட்டணி மாறியது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனவே சீட் ஷேரிங்ல ஏதாவது பிரச்சனை வருகிற போது, அதுவும் திமுக இப்போது வேற ஒரு நோக்கத்தோடு அந்த சீட் ஷேரிங்கை கொண்டு போகிறது. மிக அதிக பெரும்பான்மையான இடங்களில் திமுக போட்டியிட வேண்டும், கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடம் கொடுத்தால் அது நம்முடைய ஒட்டுமொத்த தோல்வியை பாதிக்கிறது என்று திமுக நினைக்கிறது. எனவே அப்படியெல்லாம் நினைக்கிற போது இப்போது ஒற்றுமையாக இருப்பதை போல் தெரிகின்ற திமுக கூட்டணியில் பிளவு வருவதற்கும் விரிசல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போது ஒன்றுபடாமல் இருக்கின்ற அதிமுக கூட்டணியில் ஒற்றுமை வருவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இல்ல, ஒற்றுமை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எப்படி அன்வரதா சார் சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா இப்ப நீங்க திமுக வந்து சீட்டுகளுக்காக இருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனா அவங்க சொல்றாங்க கொள்கைக்காக தான் இருக்கும். உங்களுடைய ஒற்றை எதிரி அப்படிங்கிறது பாஜக தான், அவங்கள வரவிடாம தடுக்கணும். அவர்கள் வருவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் பீகார்ல எப்படி நிதிஷ்குமாரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ, அது மாதிரி தமிழ்நாட்டு எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்சியும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாஜகன்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதுக்கு உங்கள்ட்ட மாற்று கருத்து இருக்கான்னு கேக்குறேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், பாஜகவை வரவிடாம தடுக்கணும்னு திமுக நினைச்சா அது வந்து அவ்வளவு அறிவுடைமை எப்படி நீங்க நம்புறது? பாஜக எங்க வரப்போகுது? பாஜக வருவதற்கான வாய்ப்பே இல்லை. பாஜக திமுக எதிரி இல்லையே. திமுக எதிரியும் அதிமுக தான். அதிமுக எதிரியும் திமுக தான். அதிமுக ஆட்சியில் இருக்கிறது, அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று அதிமுக விரும்புகிறது. தேர்தலை அந்த கோணத்தில் தான் அதிமுக சந்திக்க போகிறது. அதிமுகவை முறியடித்து திமுக வெற்றி பெற வேண்டும் என்று கருதுவதுதான் சரியான சித்தாந்தமாக இருக்க முடியும். இங்கே பிஜேபி எங்கே இருக்கிறது? பாஜக எங்கே? தமிழ்நாடு அதிமுகவை மறைமுகமாக இயக்கிக் கொண்டிருப்பதே பாஜக தான் அப்படிங்கிற தொடர்ந்து குற்றச்சாட்டை திரு ஸ்டாலின் அவர்கள் முன்வச்சுட்டே இருக்கிறாங்க. அதை நீங்க மறுக்கிறீங்களா? அப்போ அது இல்ல, அது உண்மை இல்லை. அதுல எந்த விதமான உண்மையும் இல்லை. அது குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். அதாவது அதிமுகவுக்கு மிக தெளிவான பார்வை உண்டு. ஒன்று, இந்த அரசாங்கத்தை காப்பாற்றி மிக தெளிவாக நிரந்தரம், அதாவது ஸ்டேபிள் கவர்மெண்டாக நகர்த்தி செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆழமான கொள்கை. அந்த கொள்கை அடிப்படையில் மத்திய அரசாங்கத்தோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம். இணக்கமாக இருப்பதற்கு ஒரு தவறான நோக்கத்தை திமுக கற்பிக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து அப்படி செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் இணக்கமாக இருக்கிறோமே தவிர புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன அணுகுமுறையை கடைபிடித்தாரோ, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்ன அணுகுமுறையை கடைபிடித்தார்களோ அதே அணுகுமுறையை தான் நம்முடைய
மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களும் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கலந்தாலோசித்து நடைபெற்று வருகிறார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக பிஜேபிக்கு அப்படியே அடிபணிந்து நடப்பது போன்ற ஒரு தோற்றத்தை இவர்கள் உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கி எங்களையும் அவர்களையும் ஒன்று சேர்த்து வைத்து அதன் மூலம் அரசியல் லாபம் அடைய அவர்கள் நினைக்கிறார்கள். புரியுது எனக்கு. ஆனா அந்த இமேஜ் கிரியேட் பண்றதோ அதற்கான வாய்ப்பை வழங்குறதோ திமுகவை காட்டிலும் பாஜகவா தானே இருக்குது. ஏன்னா பாஜக தான் பல இடங்கள்ல உங்களை குறித்து பேசுறாங்க. இப்ப கூட வேல் யாத்திரைக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, திமுக போடக்கூடிய கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னு உங்கள் மேல அதிருப்தியில இருக்கிறாங்களே, எதுக்காக நீங்க வேல் யாத்திரைக்கு தடை விதிக்கணும் அப்போ? இல்ல, அது நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதாவது எப்படின்னா, நாங்க வந்து கோவிட் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் அதற்கான அனுமதி மறுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நவம்பர் 16 வரை எந்த விதமான அனுமதியும் வழங்கக்கூடாது என்று அக்டோபர் 30 தேதியே அரசு அறிவித்திருக்கிறது. எனவே நீங்கள் நவம்பர் 6 தேதி கேட்கின்ற இந்த அனுமதிக்கு எங்களால் வழங்க முடியாது என்று காவல்துறை மறுத்திருக்கிறது. நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள், நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஊர்வலத்தை நடத்துவதற்கு அல்லது ஒரு ஒரு காரியத்தை செய்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை காவல்துறை தன இருக்கின்ற உளவுத்துறையின் மூலம் வருகின்ற செய்திகள், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற முறைகள், அவைகளையெல்லாம் வைத்துத்தான் காவல்துறை முடிவு செய்கின்றன. காவல்துறை அதை முடிவு செய்திருக்கிறதை நீதிமன்றம் கேட்டிருக்கிறோம். நீதிமன்றத்திலும் நாங்கள் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இது மறுக்கப்படுகிறது தவிர இது வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. இல்ல, இதுல பாஜக சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக சார்பில் கூட்டம் கூட்டமா வந்து போராட்டங்கள் அறிவிக்கிறாங்க, ஆர்ப்பாட்டங்கள் அறிவிக்கிறாங்க, அதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய ஆட்சியில வந்து அனுமதி கொடுக்குறாங்க, எங்களை மட்டும் மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் பார்வையாளர்கள் நோக்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு வகையிலான ஒரு கூட்டணியிலிருந்து நான் விலகுறேன், எனக்கு பாஜக வேண்டாம் அப்படின்னு அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, இது யதார்த்தமா அவங்க சொல்றாங்களே தவிர நாங்க விலகிறதுனா வந்து ஒரு ஒரு அறிக்கை விட்டு விலகிட்டு போயிடும். எங்களுக்கு ஒன்றும் ஆட்சி விட. நாங்கள் எப்போதுமே அதிமுகவுடைய கொள்கை என்னன்னா, கூட்டணியை வந்து நாங்களாக எடுத்துக் கொள்வதில்லை. கூட்டணி கட்சிகளால் எங்களுக்கு இருக்கிற லாபத்தை விட கூட்டணி கட்சிகளுக்கு தான் எங்களுடைய தான் அதிக லாபம். கூட்டணி கட்சிகள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். எங்களை விட்டு உங்களாலதான் பாஜகவிற்கு லாபம் அப்படின்னு சொல்றீங்க. எங்களாலதான் லாபம். பாஜகவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது? 1.6% வாக்குகள் தான் பாஜகவுக்கு இருக்குது தமிழ்நாட்டில். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதை எடுத்து பார்ப்பீர்களேயானால் 1.6% வாக்குகள் தான் பாஜகவுக்கு இருக்கிறது. அந்த 1.6% வாக்குகள் அவர்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு என்ன சதவீத வாக்குன்னு உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும், ஜம்பிங் எங்களுக்கு வரும். அதிமுக மிகப்பெரிய கட்சிகளுடைய கட்சி. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் ஏன் அதற்காக வருந்த வேண்டும், வருந்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்தவரை ஒரு கொள்கை வழி நிற்கின்ற கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எதிர்க்க வேண்டியதை எதிர்ப்போம், ஆதரிக்க வேண்டியதை ஆதரிப்போம். தமிழ்நாட்டிற்கு நன்மை தருகின்ற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாடாளுமன்றத்தில் நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு ஒரு கிஞ்சிற்று தீங்கு உழைக்கின்ற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மிக கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறோம். இதுதான் எங்களுடைய வரலாறு. நீங்க அதிமுக பிஜேபிக்கு அடிமைத்தனமாக நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து எல்லோரும் வைக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலேயே ஜிஎஸ்டியை எதிர்த்த ஒரே கட்சி அதிமுக தான். ஜிஎஸ்டிக்கு அரசியல் சாசன திருத்தம் வேண்டும். வாக்கெடுப்பு நடக்கும் போது அந்த வாக்கெடுப்பில் அதிமுக 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் எதிர்த்து வாக்களித்தார்கள். எல்லோரும் அதை ஆதரித்தான் வாக்களித்தார்கள். மோடி அவர்கள் கூட முதலமைச்சராக இருக்கிற போது, குஜராத்தின் முதலமைச்சராக இருக்கிற போது ஜிஎஸ்டி எதிர்த்தார். ஜிஎஸ்டியை குஜராத்தும் மராட்டியமும் தமிழ்நாடு என்ற 3 மாநிலங்கள் தான் எதிர்த்தன. ஏனென்றால் இந்த 3 மாநிலங்கள் தான் ஜிஎஸ்டியால் பாதிக்கப்படும். இது உற்பத்தி மாநிலம். ஆனால் அவர் முதலும் அவர் பிரதமராக வந்ததுக்கு பிறகு அதே ஜிஎஸ்டியை கொண்டு வருகிறார். ஜிஎஸ்டியால் மிகப்பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு தான் இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கிறது. இப்போது தமிழ்நாடு தான் அதனால் மிகப்பெரிய பின்னடைவை, பொருளாதார பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஜிஎஸ்டி அன்றே நாங்கள் எதிர்த்தோம், கடுமையாக எதிர்த்தோம். பல விஷயங்களை எதிர்த்தோம். நில இடப்பு ஈடு மசோதாவை எதிர்த்தோம். கச்சதீவு பிரச்சனைகளை நாங்கள் மிகப்பெரிய எதிர்த்தோம். மீனவர்கள் பிரச்சனைகளை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க ஏற்றுக்கலாம். ஆனா இப்ப எல்லாமே அமலுக்கு வந்துருச்சு. நீட்டு எதிர்த்தீங்க, நீட்டு அமலுக்கு வந்துருச்சு. இப்படி பல விஷயங்கள் அமலுக்கு வந்துருச்சு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சட்ட விதிகளின்படி அதிமுகவில் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நாங்கள் செய்யறோம். நாங்கள் வாயை புத்தி கொண்டு, கையை கட்டி கொண்டு,
இதா அடிமைத்தனமாக இருக்கவில்லை. ஓகே, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஐயா, என்னன்னா எழுவர் விடுதலையை வந்து முழுமையாக ஆதரித்து நிச்சயமா நிறைவேற்றப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியாச்சு. ஆளுநர் இன்னும் கையெழுத்து படாம வச்சிருக்கிறாரு. இப்ப போய் பிரதமரை போய் மீட் பண்றாரு, குடியரசுத் தலைவர் மீட் பண்றாரு. இப்ப வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு தடவை நீங்க ஒட்டுமொத்தமா தீர்மானம் போட்டீங்கன்னா அதுக்கு ஆளுநருடைய ஒப்புதலே தேவையில்லைங்க, சாதாரணமா விடுதலை செஞ்சிடலாம் அப்படின்ற விஷயங்களை இப்ப நம்ம பார்க்க முடிகிறது. அப்படின்னா உடனடியா செய்யலாமே, வாக்கிற்காக கொஞ்சம் காத்திருக்கிறதா அதிமுக அப்படிங்கிற விமர்சனம் உங்க மேல இருக்குது. ஏன் எழுப்பி விடுதலை இவ்வளவு தாமதமாகுது? இல்ல அப்படி இல்லை, அதாவது அதுல சட்ட சிக்கல் இருக்கிறது. எம்டிஎம்ஏ வந்து மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சி என்று மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட எம்டிஎம்ஏனுடைய விசாரணையின் முடிவு, அதுல இருக்கின்ற அறிக்கை பெற்றதற்கு பிறகுதான் நான் முடிவு செய்ய முடியும் என்று கவர்னர் சொல்கிறார். ஆனால் எம்டிஎம்ஏக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் இது முடித்து வைக்கப்பட்ட வழக்கு. எம்டிஎம்ஏ வந்து அந்த ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கில் வேறு ஏதாவது பின்னணி இருக்கிறதா என்பதை விசாரிப்பதற்காக நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை வந்து அமைத்து நாடாளுமன்றத்தில் அறிவித்தவர் அத்வானி அவர்கள் தான். அவர்தான் அப்போது உள்துறை அமைச்சராக இருந்தார். அது அமைத்தே 20 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. எனவே அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அதில் சட்ட விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. கவர்னர் நினைத்தால் விடுதலை செய்து விடலாம் என்பதுதான் இதுல இருக்கின்ற விஷயம். ஏனென்றால் மாநிலத்திற்கு நிறைய அதிகாரங்கள் இருக்கு, உரிமைகள் இருக்கு. அதை பற்றி சிந்திக்கவோ அல்லது யோசிக்கவோ மாட்டேங்கிறாங்க. அதிமுக அரசுதான் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்ல இல்லவே இல்லை. எல்லா கட்சியும் சேர்ந்துதானே தீர்மானம் போட்டோம், 7 பேர் விடுதலை செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் சேர்ந்துதான் தீர்மானம் போட்டோம். தீர்மானம் போட்டு கவர்னருக்கு அனுப்பியிருக்கிறோம். கவர்னர் தான் இதில் முடிவெடுக்க வேண்டும். மத்திய அரசாங்கத்தோடு கவர்னர் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். விரைவில் நல்ல முடிவு வரும் என்று எங்களுடைய சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், முதலமைச்சர் அவரும் சொல்லியிருக்கிறார். நாங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. திமுகவின் கொள்கை மட்டுமல்ல, எங்களுடைய கொள்கையை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆட்சியில் தான் தீர்மானம் போடப்பட்டது. எனவே இதில் எதுவும் எங்கள் மீது களங்கம் கற்பிக்க திமுக முடியாது. ஓகேங்க ஐயா, இப்ப ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா சமீபத்துல திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 42 அணைகள் கட்டப்பட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமி ஐயாவின் ஆட்சியில எத்தனை அணைகள் கட்டப்பட்டுச்சு? நீர் மேலாண்மையில அதிமுக அரசு கவனம் செலுத்தலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. உங்களுடைய பதில் என்ன இதுக்கு? அதாவது நீர் மேலாண்மை என்பது, அணைக்கட்டுகள் என்பது வந்து ஒரு கட்டமைப்பு, அதாவது தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு. எங்கெங்கே நீரை தேக்க வேண்டும், அந்த நீர் எந்தெந்த பகுதிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது காங்கிரஸ் ஆட்சியில் தான் எல்லா விதமான அணைகளும் கட்டப்பட்டன. அதற்கு பிறகு அந்த ஆட்சியில் துவக்கி வைக்கப்பட்ட சில விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது அதிமுக திமுக ஒன்றாக இருந்த அந்த காலங்களில் அது தொடரப்பட்டது, அது தொடர்ந்தது. எனவே அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகும் அது அப்படியே தொடர்ந்தது. ஆனால் அது தொடர்ந்து இருந்தாலும் கூட நீரே வராமல் அணைக்கட்டிருந்து என்ன செய்ய, கால்வாய்கள் இருந்து என்ன செய்ய, அந்த நீரை கொண்டு வந்து சேர்த்தது யார், காவிரி பிரச்சனையில் முழுமையான தீர்வை கொண்டு வந்து சேர்த்தது யார் என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அது நாடாளுமன்றத்தில் நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த காவிரி தீர்ப்பை அரசிதழில் வெளியிட வேண்டும் என்பதற்காக 30 நாட்களுக்கு மேல் நாடாளுமன்றத்தை நாங்கள் முடக்கி எங்கள் கிட்டத்தட்ட 32 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 5 நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். நாடெல்லாம் 5 நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அதற்கு பிறகு அந்த தீர்ப்பை கொண்டு வந்து நாங்கள் சேர்த்தோம். ஒரு நிரந்தரமான தீர்வு நோக்கி இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட காவேரி அந்த ஒழுங்காற்று குழுமத்தினுடைய கூட்டம் டெல்லியில நடந்திருக்கு, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே இப்போது அந்த தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் ஒன்று. இரண்டாவது, ஆங்காங்கே வந்து பண்ணை குட்டைகள் அமைத்து மிகப்பெரிய அளவில் நீரை தேக்குவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை மன்முகண்ணன் எடப்பாடி அவருடைய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. அது மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றிருக்கிறது. கடந்த மழைக்காலங்களில் நீரை தேக்கி வைக்க உதவி இருக்கிறது, நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்திருக்கிறது. எனவேதான் இந்தியா முழுவதும் சர்வே செய்த அந்த மத்திய அரசாங்கத்துடைய அமைப்பு நீர் மேலாண்மையில் தமிழ்நாடு தான் முதல் இடம் வகிக்கிறது என்று பாராட்டுகிறது. இப்படி எல்லாம் பாராட்டியிருக்கிறதே ஏன் ஸ்டாலின் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை? நீரின்றி அமையாது உலகு என்றானே வள்ளுவன். அந்த நீர் தானே உலக மக்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மன்னர்கள் சபையில உட்கார்ந்து வந்து அமர்ந்தவுடன் மந்திரியை பார்த்து கேட்பார், மந்திரி
என்ன மழை எல்லாம் பெய்ததுதான் நாட்டில் மக்கள் எல்லாம் சௌரியமா இருக்கிறார்களா என்று கேட்பார். எனவே மழை பெய்வது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். நாம் கூட அதை பார்த்துருக்கோம். என்ன மன்னர் கேட்கிற முதல் வார்த்தை இப்படி இருக்குது, நாம் கூட பார்த்திருக்கோம். உண்மையிலே நான் கூட பார்த்திருக்கிறேன், ஆச்சரியப்படுது. என்ன மழை பெய்தான் கேட்கிறானே மன்னன், மழை பெய்யத்தானே. ஏன்னா மழை இதுதான், அதனால தான் நீரின்றி அமையாத உலகு என்று வல்லவன் சொன்னது அதனால தான். ஏன்னா நீர் மேலாண்மையை பாதுகாப்பதில், நீர் மேலாண்மையில் இன்று இந்தியாவில் இந்தியாவுக்கே முதல் இடத்தை பெற்றிருப்பது தமிழ்நாடு தான் என்று மத்திய அரசாங்கம் புள்ளி விவரங்களோடு பாராட்டி இருக்கிறது. அப்படி இருக்கும் போது அப்படிங்கறதுனால சொல்ல முடியல. ஆனா இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு கூட சென்னையில நிறைய ஒரு அதிகமான இடங்கள்ல பரவலா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் சாலையோரம் சாலையோரங்களை பெருக்கெடுத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நீரை எப்படி வந்து நம்ம மழை மாற்றி எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற திட்டமிடல் இன்னுமே இல்லைன்றா அப்படின்றது உண்மை தானங்க ஐயா? அதை மறுக்கிறீங்களா நீங்க? இல்ல, அதாவது திட்டமிடல், அது வந்து எப்படின்னா, திட்டமிடல் என்பது வேறு, பராமரிப்பது என்பது வேறு. அதாவது திட்டமிட்டு நான் முடித்த, இப்ப பாதாள சாக்கடை எல்லாம் சென்னையில இருக்கின்றன. சென்னையில் நீர் வடிவதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய மழை வந்தபோது கூட அந்த நீர் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தேங்கி இருந்து சென்னையில் அப்படியே வடிந்து ஓடுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் காலத்திலேயே செய்யப்பட்டது. எனவே திட்டமிடுதல் என்பதில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அவ்வப்போது இருக்கின்ற அந்த ரிப்பேரிங் ஒர்க், அந்த ரிப்பேரிங் ஒர்க்கில் கொஞ்சம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அது அப்படியே புனரமைப்பு பணிகளை தாமதம் இருக்குன்னு சொல்ல வரீங்க? தாமதம் இருக்கு. அந்த மாநகராட்சியை சேர்ந்தவர்கள் உடனுக்குடன் அதை சென்று பார்த்து சரி செய்து விடுகிறார். ஓகே, ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் வந்து சமீபத்துல அரசியல் நோக்கர்கள் பதிவு பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக அரசு சமீப காலமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் மீது அதிகமான அக்கறை செலுத்துறாங்க, கவனம் செலுத்துறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தூத்துக்குடியில்தான் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. சோ அதை தணிப்பதற்காகவும் மக்களின் ஆதரவை தொடர்ந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய தொடர்ந்து செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இதன் மீது அன்பராஜ் அவருடைய பார்வை என்ன? தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் முதலமைச்சர் சுற்றுப்பயணம் செய்கிறார். எல்லா மாவட்டங்களிலும் அந்த மாவட்ட அமைச்சர்கள் தான் போயிருந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்துவார். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டினுடைய பழக்கம் என்னவென்றால், அந்த மாவட்ட நோடல் மினிஸ்டர் என்று போட்டிருப்பார்கள். இந்த மாவட்ட அமைச்சர், இந்த மாவட்ட அமைச்சர்களும் அந்த நோடல் ஐஏஎஸ் அதிகாரிகள் என்று ஒரு மாவட்டத்துக்கு ஒரு உரை போட்டிருப்பார்கள். இவர்களுமாக சேர்ந்துதான் ரிவ்யூ மீட்டிங் எல்லாம் நடத்தி அந்த ரிவ்யூ என்னென்ன இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் அங்கிருந்து கண்டறிந்து அந்த ஒரு மாவட்டத்துக்கு என்ன முக்கியமான தேவை என்பதை நோட்ஸ் எடுத்து கொண்டு வந்து அமைச்சரவை கூட்டங்களில் முதலமைச்சர் அவர்களிடம் அதை தந்து அதற்கான நிவாரணங்களை பெற்று அறிவிப்பார்கள். முதலமைச்சர் அறிவிப்பார்கள். அதை வாங்கி கொண்டுதான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் அவைகள் எல்லாம் அறிவிப்பார்கள். ஆனால் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் நேரடியாக அவரே செல்கிறார். நேரடியாக அவரை வந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறார், கோவிட் பற்றிய மீட்டிங் நடத்துகிறார். அங்கேயே வந்து தொழில் முனைவோரை சந்திக்கிறார். அங்கேயே வந்து அந்த மாவட்டத்தினுடைய முன்னேற்றம் சம்பந்தமான அதிகாரிகளை சந்திக்கிறார், மக்களையும் சந்திக்கிறார், விஐபிகளையும் சந்திக்கிறார். அந்த மாவட்டத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கலந்து ஆலோசிக்கிறார். அந்த ஆலோசனையின் முடிவில் அங்க நாம் என்ன செய்ய முடியும் என்று அரசு நினைக்கிறோம் அதை அங்கேயே அறிவிக்கிறார். இப்படி இதற்கு முன்னால் எந்த முதலமைச்சர் செயல்பட்டார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஒரு புதிய முறை. இது நான் யாரையும் இதற்கு முன்னால் இருந்த புரட்சி தலைவி அவர்களோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ, கலைஞர் அவர்களோ, இவர்கள் எல்லாம் இந்த முறையை கையாளவில்லை. அதற்கான வாய்ப்பு அவர்கள் உருவாக்கவில்லை. அவர்கள் வந்து அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு. நாம் வந்து முதன் முதல் வந்து எந்த விதமான அதாவது மிகப்பெரிய கலைஞரின் மகன் என்ற ஒரு மிகப்பெரிய தோரணை இல்லாமல் ஒரு சாதாரண குடிமகன் என்ற நிலையில் முதலமைச்சர் பொறுப்பில் அமர்ந்திருக்கிற நாம் எல்லோரிடமும் நேரடியாக சென்று பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எல்லா மாவட்டங்களுக்கும் செல்கிறார். அப்படித்தான் தூத்துக்குடிக்கும் செல்கிறார். எனவே தூத்துக்குடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது அல்ல, அது ஒண்ணு, அது தனி சிறப்பு கொடுக்கிறார். அப்படின்னா நீங்க சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, கலைஞர் அவர்களை விடவும், அம்மையா ஜெயலலிதா அவர்களை விடவும் சிறந்த ஆட்சி எடப்பாடி கொடுக்கிறார். இவர்கள் எல்லாம் முன்னெடுக்காத இவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருந்தது. அந்த ஆளுமை வந்து எடப்பாடி அவர்களுக்கு இல்லை. அந்த ஆளுமையை நாம் உருவாக்க வேண்டும், மக்களிடம் நேரடியாக சென்று அவருடன் குறைகளை கேட்டு அந்த ஆளுமையை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தின் விளைவாக நோடல் மினிஸ்டரும் அந்த நோடல் ஐஏஎஸ் அதிகாரிகளும் செய்ய வேண்டிய பணியை
தானே மேற்கொண்டால் என்ன என்று முதலமைச்சரே போய் கருத்து போய் செய்யலாரு சொல்ல வரீங்க. ஒரு புதிய முயற்சியை மன்மோகன் எடப்பாடியில் துவக்கி இருக்கிறார். அந்த அந்த கோணத்தில் தான் எல்லா மாவட்டங்களுக்கும் அவர் சொல்கிறார். இது ஏற்கனவே நடக்கவில்லை என்றால், இது இது ஏற்கனவே நடக்கவில்லை தான் நடந்தது. ஏற்கனவே எப்படி நடந்தது என்றால், அந்த மாவட்ட அமைச்சர்கள் அந்த அதற்குரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த மாவட்டத்தில் இந்த கூட்டங்களை நடத்தி அங்கிருக்கின்ற பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து முதலமைச்சரோட டிஸ்கஸ் பண்ணி அறிவிப்பார்கள். இப்போது அந்த வேலையை முதலமைச்சரே செய்தார். அவ்வளவுதான். இது ஒரு புது பாணியை நம்முடைய மன்மோகன் எடப்பாடி அவர்கள் துவக்கி இருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி ஒரு புதிய யுக்தியை கையாள்றாரு, ஒரு முதலமைச்சரா இருக்கும் போது கூட அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க, அதை எடுத்துக்கிறேன். ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அளவுல இப்ப இருக்கக்கூடிய சூழல் பாத்தீங்கன்னா, கொரோனா காலகட்டத்துல எதை திறக்கிறது எதை திறக்க வேண்டாம் அப்படிங்கிற சூழல் ரொம்ப மக்களுக்கு அந்த குழப்பம் இருந்தா பரவாயில்ல. ஒரு அரசுக்கு இருக்கலாமா பள்ளிக்கூடம் திறக்கிறோம் அப்படிங்கிறீங்க, அதன் பிறகு பெற்றோர்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு கேட்கறீங்க, அதன் பிறகு நீங்களே ஒரு முடிவு பண்ணி திறக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப மீண்டும் 14 திறக்கப்படாத அரசு அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு தொற்று நோய் காலத்தை எப்படி அணுகுவது, பள்ளிகளை கல்லூரிகளை பற்றிய சிந்தனைகளை எப்படி மக்களிடம் பரப்புவது அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இல்லாம ஒரு குழப்பமான மனநிலை அரசு இருக்குதா? அப்படி இல்ல, அரசு சரியான புரிதலில் இருக்கிறது என்பதுதான் இதற்கான விளக்கம். இல்ல, மாற்றி மாற்றி பேசுறாங்க சொல்றாங்க இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அதாவது எப்படின்னா, இப்ப பள்ளிக்கூடமே நடக்காமல் இருக்கிறது, சரியா? சரி, ஓகே. பள்ளிக்கூடமே நடக்காமல் இருக்கிறது, அரசு அது கண்டும் காணாமல் இருக்கிறது என்று மக்கள் நினைத்து விடக்கூடாது. அரசு அதில் அக்கறையாக இருக்கிறது. பள்ளிக்கூடத்தை திறக்கலாமா, அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எல்லாவற்றையும் தளர்த்தி கொண்டு வருகிறோம் அப்படி வருகிறபோது பள்ளிக்கூடத்தை திறந்தால் என்ன என்ற எண்ணம் மக்கள் மனதில் இருக்கிறதா இல்லையா? அப்படி திறந்தால் என்ன நடக்கும், அப்படி திறக்காவிட்டால் அதனால் என்ன பின்னடைவுகள், கல்வியில் என்ன பின்னடைவுகள் ஏற்படும், அப்படி வேற ஏதாவது நம்ம அந்த பள்ளிக்கூடத்தை திறப்பதற்கான முயற்சி எடுக்க முடியாதா, இப்படியெல்லாம் கேள்விகள், ஏராளமான கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்வி இருக்கிற போது பள்ளிக்கூடத்தை திறக்கலாமா திறக்கலாம் என்று அரசு முடிவு செய்வதும், அது திறக்கலாமா திறக்க வேண்டாமா என்பதை மக்களிடம் கேட்டு கருத்துக்களை பெறுவதும், அதற்கு பிறகு மக்கள் கருத்துக்களை பெற்றதற்கு பிறகு ஒரு முடிவெடுப்பதும் தான் ஒரு சிறந்த அரசுக்கான முன்னுதாரணமாக இருக்க முடியும். அதைத்தான் மன்மோகன் எடப்பாடி அவர்களுடைய அரசாங்கம், எங்களுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதில் மாற்றி மாற்றி முடிவெடுக்கிறார்கள் என்றால், ஏன்னா கோவிட் என்பதை நம்மால் வந்து முன்னால் கணிக்க முடியாத ஒரு நோய், ஒரு ஒரு வியாதி, ஒரு வைரஸ். இப்ப வந்து ஏற்கனவே வந்து பொது முடக்கத்தை நீக்கிய பல மாநிலங்களில் மீண்டும் இந்த கோவிட் வந்திருக்கிறது, பல நாடுகளில் மீண்டும் கோவிட் வந்திருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வந்து மிக கவனமாக எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து நாம் அதை அதற்கு முன்னால் முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கிறோம். இப்படி ஆய்வு செய்கிற போது அதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கத்தான் செய்யும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கிற போது அரசு இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொல்வதெல்லாம் இதுல என்ன பொருள் இருக்கிறதுன்னு எனக்கு புரியவில்லை. அப்படித்தான் இருக்க, அப்படி இருந்தால்தான் அது ஒரு நல்ல அரசு. எல்லா விஷயங்களையும் பரிசீலித்து, இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இரண்டையும் பரிசீலித்து, இதே நன்மை தீமைகளை பரிசீலித்து, இது செய்தால் நன்மை வருமா இதை செய்தால் தீமை வருமா, மக்களுக்கு எது நன்மை என்பதை கண்டறிந்து அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வருவதுதான் ஒரு நல்ல அரசாக இருக்க முடியும். சரி, அது ரொம்ப சரியான விஷயம். அதாவது நீங்க கலந்தாலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவு அறிவிக்கலாம். ஆனா ஒரு முடிவு அறிவிக்கிறீங்க, திறக்கப்படும் அறிவிக்கிறீங்க, அதன் பிறகு ஒரு கலந்தாலோசனை, அதன் பிறகு பெற்றோரோட கூட்டம், அதன் பிறகு மீண்டும் மூடப்படும்ன்றது ஒரு தடுமாற்றத்தை காட்டுது இல்லையா? இல்ல, தடுமாற்றம் இல்லை. அதாவது எப்படின்னா, அரசு வந்து கல்வியை மக்களுக்கு கொண்டு போய் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது உறுதியாக இருக்கிறது. எனவே எல்லா விதத்திலும் தளர்வு வருகிற போது ஏன் பள்ளிக்கூடத்தை திறக்க கூடாது என்ற எண்ணம் மக்களின் மத்தியிலே தோன்றும். எனவே ஒரு தேதியை வைத்து இந்த தேதியில் பள்ளிக்கூடத்தை திறக்கலாமா என்று அரசு யோசித்து அறிவிக்கிறது. திறக்கலாமா என்று கேட்டதற்கு பிறகு மக்கள் கருத்துக்கள் எப்படி வருகின்றன என்று பார்த்து, சரி பரவாயில்லை மக்களிடம் கருத்து கேட்போம் என்று அரசு அதற்கு முன் வருகிறது. எல்லா விதமான சுதந்திரங்களும் இந்த மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. பெற்றோர்களிடம் கருத்தை கேட்கிறது, இப்ப எங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, ஏன்னா எல்லாவற்றையும் ஒரு அரசு முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. எனவே அந்த கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் மீண்டும் அரசு முடிவெடுக்கிறது. இதுல என்ன தவறு இருக்க முடியும், இதுல என்ன தடுமாற்றம் இருக்கு? ஒரு தடுமாற்றம் இல்லை. இந்த அரசு சுதந்திரமாக செயல்படுகிறது, எல்லாருடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கின்ற அரசாக இருக்கிறது, எல்லாருடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் ஏற்கின்ற அரசாக இருக்கிறது, முழுமையான ஜனநாயகத்தை பின்பற்றுகின்ற அரசாக இருக்கிறது என்றுதான் பொருள். நிச்சயமா அன்பராஜா சார், பலவிதமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா நிதானமா பதிலளிச்சீங்க. உங்களுடைய எண்ணமும் இலக்கும் வெற்றியடைய உங்களுடைய வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெரிதினும் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.